சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. So welcome to our show, Savita. Thank you so much. Basically, now I'm a theater artist. கல்யாண வீட்டில் வந்து பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லுங்க. இப்போ வந்தீங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு. அண்ட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் சவிதா. கல்யாண வீட்டில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதை தவிர நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? இந்த துறைக்குள்ளே நான் வந்து பேசிக்லி நான் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே. எங்கள் ஊரில் மங்களூர், அங்கே நான் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அங்கே தான் நான் தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் கனடா சீரியல்ஸில், ஷார்ட் மூவிஸில் அப்படி வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பென்சியாக்கா தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்தியன் டீமுக்கு வந்து ரவி சாஸ்திரி கோச்சர் அப்படின்னா இவங்க எல்லாருமே கோச்சர் அவங்க தான் இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. பென்சேக்கோ திருசரு. சோ இங்க நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சோ இப்படி தான் வந்தேன். சோ மங்களூர் தான் உங்களுடைய ஊர் இல்லையா? ஆமா, மங்களூர். சோ அங்க மங்களூர் லாங்குவேஜ் என்ன, அங்க என்ன பேசுவாங்க? துளு. துளு பேசுவாங்க. எப்படி நீங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க? தமிழ் வந்து என்னோட பெரியம்மா, நம்ம பெரியம்மா வீட்ல இருந்த. ஆக்சுவலி பெங்களூர்ல வந்து 5th டு 7th நான் பெங்களூர்ல படிச்சேன். ஸோ அங்கே வந்து அவங்க தமிழ் தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்க தமிழ், ஐ மீன் சென்னையில் இருந்தாங்க. ஸோ அப்படி எனக்கு தமிழ் வரும். ஓகே, தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்த்து. இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் ஐ எம் ரெடி டு மேரி அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுவீங்க? இப்போ வந்தீங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு. பையன் பார்க்கறதுக்கு ஹைட்டாக இருக்கணும். ஓகே. ஏய், நான் பொதுவாக சொன்னேன், ஹைட்டாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஃபிசிக் இருக்கணும், நல்லா ஃபிசிக் இருக்கணும். இந்த வயிறு மட்டும் உள்ளே இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அப்படி லவ் பண்ணணும்ப்பா, பயங்கரமா லவ் பண்ணணும். பயங்கரமானா எலிசி பில்டிங்கால போயா அடிப்பா உன்ன, இப்படி சொன்னாலும் பாமா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி அப்படி சொல்லணும். கெஞ்சணும், கெஞ்சணும், கெஞ்சணும்னா அப்படி இல்ல. லைக் ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய கோவம் வரும், கொஞ்சம் லைட்டா ஈகோவும் இருக்கு. காரி துப்புனாலும் கால்ல விழணும்ங்கறீங்க. ஆமா, விழுந்துறோம். அடுத்து அப்படி, அதுக்கப்புறம் அழகா இருக்கணும்னு எல்லாம் இல்ல, என்ன சொல்ல போறீங்க? குட் பிளட் பேட் பிளட், ஃபாஸ்ட்டாக வேகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 30 seconds. என்ன கொடுப்பீங்க நீங்கள்? கிஃப்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கிஃப்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கிஃப்டா? தரோம் தரோம் தரோம், கண்டிப்பாக தரோங்க. ஒரு கூட மாம்பழம் இருக்கா? உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஆக்ஷன். குட் பிளட் பேட் பிளட், குட் பிளட் பேட் பிளட், குட் பிளட் பேட் பிளட், பிளட் 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 பிளட், ஃபாஸ்ட்டாக சொல்லு. குட் பிளட் பேட் பிளட். சரி, ஸோ கேட்டுக்கோங்க. குட் பிளட் பேட் பிளட், குட் பிளட் பேட் பிளட், குட் பிளட் 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 பிளட். ஒரு சீரியல்ல லைக் நீங்க ஒரு நாள், ஒரு நாள் வந்து ஒரு சின்ன சீன் நடிச்சு போயிருக்கீங்களா? அப்படியே பின்னாடியே போயிடாது, முன்னாடி வாமா. அது வந்து நான் வந்து இது ப்ராப்ளம் என்னோடது, நான் பின்னாடி போயிட்டு இருப்பேன். இல்ல, ஒரே இடத்துல நிக்க முடியல, இப்படி 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 போயிட்டு போயிட்டு இருப்பல, அது வந்து ஒரு ப்ராப்ளம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, சினிமாவில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்ல, இந்த படத்துல நான் வந்து ஹீரோயினா இருந்தா கரெக்டா இருக்கும், இது வந்து எனக்கு ஏத்த ஒரு ரோல் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு ரோல், எந்த படம்? பெங்களூர் டேஸ்.
அதில் அது வந்து எனக்கு தெரியல, அது என்னோட ஃபீல். அதில் வந்து நஸ்ரியா பண்ண கேரக்டர் வந்து எனக்கு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நஸ்ரியாக்குலாம் நீங்கள் அந்த ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆ, நினைக்கிறேன், தெரில எனக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு, ஆ நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இது அந்த என்ன பேருந்து இல்லை, கருவா கருவா பயலே, அந்த சாங் இருக்குல்ல விஜய் சேதுபதி, அந்த சாங்ல வந்து விஜய் சேதுபதி கூட நான் ரொமான்ஸ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணிருக்கு. உங்களுக்கு ஆனா ஃபைனல் 3 க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் கல்யாண வீடு. ஓகே, கல்யாண வீட்டில் வந்து பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஓகே ஓகே, யா, ஹியர் ஐ காட் அ சான்ஸ். எனக்கு ரொம்ப நடிக்கிறதுல ரொம்ப பிடிச்சது வந்து கண்ணன் சார். ஓகே ஓகேவா, அவர் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒன்று, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் நல்லா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா டோனா, லைக் ரம்யா கேரக்டர் பண்ணுற டோனா, அவர் ரொமான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் பென்சி அக்கா, அவர் சீன் லைக் நான் அவர் அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நானும் அதை பண்ணியிருக்கேன், லைக் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ ஹவ் லேர்ன்ட். ஓகே, கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? கற்றுட்டு இருக்கீங்களா? ஏன்னா அவங்க அப்படி தான் கற்றுட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் சவுண்ட் விட்டே இருக்காங்க. நான் தான் இப்போ முதல்ல, நீங்க எபிசோட் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்களுக்கு யார் ஃபீலா இருக்கு கேவலமா நடிச்சிருக்காங்க கூட நடிக்கும் போது? நீங்க தான் சொல்லியாவணும். எபிசோட் பாத்திருக்கீங்களா? சரி, நான் சொல்லிட்டா நீங்க சொல்லுவீங்களா? ஆனா நான் சொல்றேன்னு சரி, நீங்களும் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, என்ன பொறுத்தவரைக்கும் யாரு கேவலமா, என் பேர் சொல்லாதீங்க, நீங்க தான் நடிக்க. எனக்கு தெரியும், அதனால யூ ப்ளேயிங் எ கேம் மேன். ஐ நோ மேன், நோ நோ, நான் சொல்ல மாட்டேன். சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் உண்மை சொல்றாங்க, தெரியல எல்லாரும் உண்மை சொல்ல. என்கிட்ட பே நான் பேசிருக்கேன் அவங்க கிட்ட. சரி பரவாயில்லை, நீ உண்மை சொல்லு. இல்ல, நான் சொல்ல விரும்பல. சொல்ல விரும்பல? ஆஃப் கோர்ஸ் நான் விரும்பல. போங்காட்டம். ஆமா, போங்காட்டம் தான். ஓகே, அண்ட் ஃபைனலா யாராச்சும் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படினா யாருக்கு சொல்லுவீங்க, எதுக்கு சொல்லுவீங்க? தேங்க்ஸ் ஆ. ஓகே, ஆஃப் கோர்ஸ் பென்சி அக்கா, திருமுருகன் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அண்ட் அசோகன் சார்க்கு. ஓகே, அதுக்கு அப்புறம் ஆஃப் கோர்ஸ் சரத் சார். சொல்லணும்னா கல்யாண வீடு டீமுக்கு, ஏன்னா நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், லைக் ஐ வாஸ் ஃபீலிங் எனக்கு வரணும்னு இருந்தது. ஸோ நான் வந்துட்டேன், நடிச்சிட்டேன். ஓகே, அது அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ். சாரி சொல்லணும்னா யாருக்கு சாரி சொல்லணும்? சாரி, சாரியா? இல்லை, யாருக்கும் இல்லை. யாருக்குமே சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை, யாருக்கும். ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். பை தி வே, உங்கள் ரியல் நேம் என்னங்கிறது நான் மறந்து போட. ரியல் நேம் அங்கிதா. அங்கிதா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து சூப்பராக எல்லோரும் வந்து ஏதோ அப்படினு பேசுனீங்க, அண்ட் ஆனால் உண்மையாக ஃப்ராங்கான பதிலாம் சொல்லிருந்தீங்க, சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் சின்ன திரை மட்டும் இல்லை, அப்படியே வந்து ஹாலிவுட், பாலிவுட், டாலிவுட்னு எல்லா ஊர்லேயும் நீங்கள் வந்து கலக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஃபைனலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒரு டேர் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன டேர் அது? எஸ் சரி, நான் வந்து இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு டேர் கொடுப்பேன். க்வெஸ்சன் என்னன்னா, கல்யாண வீடு சீரியல்ல உங்களுக்கு இப்போ நீங்க, சரி அது வேணாம், இங்க இப்போ இன்டர்வியூ பண்ணீங்கல்ல, நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ஆக்ட் பண்ணது, ஆக்டா லைக் அவங்க கூட ஓகே இன்டர்வியூ பண்ணது, யார் கூட? ஒரு மூணு பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கோர்ஸ், செகண்ட் தேர்ட், மூணு பேர் சொல்லுங்க, உண்மையா சொல்லணும். ஓகேவா, அதுக்கு அப்புறம் நான் டேர் கொடுக்கறேன். ஏய், இந்த வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களா? போ, கண்டிப்பா பண்ணனும், எனக்கு அது யூஸ் ஆகும் போ. ஓகே, போலாமா? ஆ, போலாம் போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா? டாப் 3. ஏய், நான் கரெக்ட்டா சொல்றேன், அப்படி எதுக்கு எனக்கு டேர்? அது டேர் வேற, क्वेश्चन வேற. நான் क्वेश्चन கேக்கணும், டேர் கேக்கணும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்டபிளா? ரோஜா. ஓ, ஓகே. ரெண்டாவது சூர்யா. ஆ, மூணாவது ஸ்வேதா. ஓகே, ஃபைன். இப்போ டேர் என்னன்னா, நான் இந்த கேள்வி கேட்டேன், நீங்க மட்டும் கேக்கலாமா? அப்படியே எனக்கு ஒரு லாபம் உண்டு. கண்டினியூ. அதுக்கு அப்புறம் இப்போ டேர் என்னன்னா, நான் துளுல ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் சொல்வேன், லைக் ஒரு சென்டென்ஸ் சொல்வேன், அதை நீங்க கிளியரா ரிப்பீட் பண்ணணும். புழுவா? ஆமா, உன் வாயில புழு வர சொல்லு. பாசி ஜன்னையா? பாசி ஜன்னையா? தாது தாது க்வெஸ்சன் கேன்வனா? என்னது? தாது தாது க்வெஸ்சன் கேன்வனா? தாது தாது க்வெஸ்சன் கேன்வனா? ரிப்பீட் பண்ண கூடாது. பாசி ஜன்னையா? பாசி ஜன்னையா? தாது தாது க்வெஸ்சன் கேன்வனா? தாது தாது க்வெஸ்சன் கேன்வனா? மண்டே சமர் ஜன்னையா? மண்டே சமர் ஜன்னையா? முடிஞ்சது. இப்டினா என்ன அர்த்தம்?
அதெல்லாம் கேட்கவே கூட தப்புப்பா. துளு தெரிந்த நேயர்கள் யாராவது சிந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திரு டிவியை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வாங்க பின்னாடி நம்ம ஓடிடலாம். நம்ம ஜாகிங் பண்ண போறோம். பாய் பாய், டேக் கேர். ஹாய் சுகந்தி. எப்படி இருக்கீங்க சுகந்தி? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு சுகந்தி. அண்ட் சுகந்தி சொல்லுங்க சுகந்தி, நாங்க வந்து உங்களை எப்படி பாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகந்தினா வந்து அப்படியே ஒரு மாடலான ஒரு கேர்ள், வந்து யாரையும் மதிக்காத ஒரு கேர்ள் அப்படின்னு நாங்க வந்து பாத்துருக்கோம். ரியல் லைஃப்ல எங்க சுகந்தியோட நேம் என்ன அண்ட் நீங்க எப்படி? ரியல் லைஃப்ல என்னோட நேம் வந்து கீதாஞ்சலி. சுகந்தி கேரக்டருக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பேன். ரொம்ப சாஃப்டா தான் இருப்பேன், நல்லா ஜாலியா பேசுவேன், எல்லாரையும் மதிப்பேன், அந்த மாதிரி தான். கேமரா பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தீங்க. மகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க நாதஸ்வரம் சீரியல் உங்களை வந்து பாத்துருக்கோம். அதுதான் உங்களுடைய என்ட்ரி இல்லையா தமிழ் சீரியல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபிளாஷ்பேக். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். சீரியஸாவா? ஆமா, ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தீங்க. காலேஜ்லாம் படிக்கல, ஸ்ட்ரீட் நடிக்க வந்துட்டீங்க. ஆமா, கடைசியில் தான் படித்தேன் காலேஜ். ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். திருமுருகன் சார் எங்கள் ஊர் தான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் அப்போதைக்கு சார்கிட்ட கேட்டேன், அது அப்படி வந்தது தான் ஃபஸ்ட்டு சீரியல் நாதஸ்வரம். ஸோ ஃபஸ்ட் டைம் நடிக்க போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆமாம், அப்படி தான் இருந்தது. எப்படின்னா, டேக் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நர்வஸ் ஆகிடுவோம். ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அப்படியே படபடன்னு உளர ஆரம்பிச்சிடுவோம். டயலாக் வராது, ஒன்றுமே வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மானிட்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் டேக் தான் அது. நாங்கள் மானிட்டர்னு சொல்லும்போது நாங்கள் நல்லா அப்படியே கரெக்டாக நடிச்சிருவோம். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும், அது வந்து டேக் எடுத்தது அப்படின்னு. ஓ, பண்ண சொல்லிடுவாரு. ஆ, ஓகேம்மா, டேக் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். சார், நாங்களும் நடிக்கவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு இருப்பீங்க. இல்லை, மானிட்டர்னா தைரியமாக பண்ணிடுவோம். டேக்குங்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குமா, அதனால அவங்க வந்து மானிட்டரே வந்து டேக்குன்னு சொல்லி எடுத்துருவாங்க. மானிட்டரே டேக்குன்னு சொல்லி எடுத்துருவாங்கல்ல. ஓகே. ஸோ கேட்கும் போது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெளியில் போகும்போது கண்டுபிடிக்கிறாங்களா, ஏய் இது வந்து அந்த சீரியல் வருவாங்களா, அவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்கள பார்க்கும்போது? ஆ, சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட், மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் நேர் வெளியில் நீங்கள் போகும்போது? வெளியில் போகும்போது மறக்க முடியாத மூமெண்ட்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அதில் வந்து கண்ணாடி போட்டிருப்பேன் எப்போவுமே சீரியலில். அதனால வந்து நான் எப்போவுமே நான் கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பேன். அதனால வந்து அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. எனக்கு டேரக்டர் வந்து, நீ சரிம்மா ஓகே, நீ கண்ணாடி போட்டுட்டே நீ நடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரா. ஸோ வந்து நான் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. உண்மையிலேயே நான் கண்ணாடி போட மாட்டீங்களா? போடுவேன். போடுவீங்க? ஓ. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும் வாழ்க்கையில் வந்து, நான் இதை வந்து சாதிக்கணும், அதை வந்து நான் அச்சீவ் பண்ண அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுடைய சுகந்தி வந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன விஷயம் அது? வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னா, நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் நான் சூஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இதில் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணணும். இதுக்கு நான் வரல அப்படின்னா, நான் வந்து ஒரு எங்கள் ஊர்லேயே ஒரு டீச்சர் அந்த மாதிரி ஆயிருப்பேன். நிறைய கேள்வி கேட்டபோது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசார் என்னுடைய நேம், விளையாட போறோம் சூப்பரான கேம். ஓகே, கேம்ஸ் தான் விளையாட போறோம். உங்களுக்கான முதல் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கேம். அதாவது சொல்லு பத்து நீ கெத்து, சிம்பிள். 30 செகண்ட்ஸ்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 10 விடைகள் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூக்களோட பேர் 10 சொல்லணும்னா அப்படின்னா நீங்க 10 சொல்லணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ள சொல்லிட்டா நீங்க வந்து எனக்கு என்ன டேர் வேணாலும் கொடுக்கலாம். சொல்லலாம், நான் உங்களுக்கு டேர் கொடுப்பேன், அதை நீங்க செய்யணும். ஓகே ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட் அப்படின்னு முடியல, சென்னையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ராய்பேட் அந்த மாதிரி பேட்டுன்னு முடிகிற ஏரியா பேர் 10 சொல்லுங்க. ராய்பேட், குரோம்பேட், வண்ணரப்பேட், சவுக்கர்பேட். 4 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, நானே காரைக்குடி, என்னப்ப சென்னை பற்றி கேட்குறீங்களே. கோவப்பட்டாடுவாரு. வியந்து போய் சந்தோஷமா பாராட்டுறாரு கோபி சார். மாத்தி பேசு நீ மாசு. ஓகே, நான் சொல்ற கேரக்டர்ஸ் பத்தி ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லணும், நெகட்டிவான விஷயம் சொல்லலாம். ஓகேவா கோபி சார், அவரை பத்தி பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம் அப்படி திரும்ப. கோபி சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து கோபி கேரக்டர் எப்படி ஒரு நல்ல பாசிட்டிவான கேரக்டர், அப்படி தான் அவர் ரியல் லைஃப்லேயும் அவர் அப்படி தான் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப வந்து இப்போ யாராவது சாப்பிட்டாங்கன்னா கூட, சாப்பிட்டு
கிங் அது எல்லாமே சொல்றது நெகட்டிவ். நெகட்டிவா? நெகட்டிவ்னா நெகட்டிவ்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. நெகட்டிவ்னா அவர் வந்து எப்ப வந்து நல்ல மூட்ல இருக்காரு எப்ப டென்ஷன் மூட்ல இருக்காருன்னே தெரியாது. அதனால அவர்கிட்ட போயிட்டு ஃப்ரீயா பேசவே கொஞ்சம் பயமா இருக்கும். பென்சி அனுஷ்யா. அனுஷ்யா கோவம் வரும் எங்கள் ஊரில் காரைக்குடியில் இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு வீடு இருக்கும். அங்கே ஒரு பையன் கோபி சார் வீடு தானே எதிர்த்தாப்பில் இருந்தது. அது பக்கத்து வீடு. பக்கத்து வீடா? எதிர்த்த வீடு. ஆ ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து லெட்ரு எழுதி தூக்கி போட்டான். நான் என்னவோ வந்து விழுக்குதுன்னு எடுத்து பார்த்தா லெட்ரு. பட் பையன் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருப்பான். நல்லா கலராக நல்லா பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு அவன் மேலே வந்து க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் வந்து லவ்வெல்லாம் பண்ணல. ஏன்னா அப்போ நான் சின்ன பிள்ளை தான், ஸ்கூல் தான் படிச்சிருந்தேன். ஸ்கூல் படித்தா என்ன க்ரஷ் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? இப்போ வந்து நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்காங்க? ரைட், கண்டினியூ. அதுதான் அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் க்ரஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் சந்தித்த ஒரு அவமானம்? அவமானமா? அந்த மாதிரி சந்திச்சதே இல்லையா? இல்லை, அவமானம்னா சொல்ல முடியாது. அவமானம்னா ஸ்கூலில் மிஸ் திட்டுறது, திட்டியிருக்காங்க, அந்த மாதிரி அவமானங்கள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டு? பெரிய பாராட்டுனா வந்து திருமுருகன் சார் பாராட்டியிருக்காரு. எடுத்தோடனே டக்குனுக்கு ஞாபகம் வரணும்னா அவர் தான். என்னை வந்து கரெக்டாக நான் சூஸ் பண்ணி நான் அந்த சீரியலுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நீ ரொம்ப நல்லா பண்ணுற, நல்லா நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டினார். அவர் பாராட்ட எனக்கு இன்னும் நல்லா ஆஹா சூப்பராக இன்னும் நம்ம நல்லா நடிக்கிற இன்னும் இந்த பாராட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம் வந்தது. சூப்பர். அந்த பாராட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ உங்களுக்கு வந்து கடைசியாக கேட்கப்பட்ட ஒரு முனைமுறை கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், உங்கள் கல்யாணோட சீரியல் பற்றி நாங்கள் வந்து கேட்க போகிறோம். கல்யாணோட சீரியலில் வந்து இவங்க தான் என் பெஸ்ட் பெர்ஃபார்மர், சூப்பராக நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் யார்? ஆல்வேஸ் கோபி. கோபி சார். இவங்க தான்டா ஒஸ்ட்டு. சை, என்ன நடிக்கிறாங்க இவங்களாம்? சரி, இவங்க நடிக்கிறதா நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் யார்? அப்படி நான் அந்த சீரியலை யாருமே நினைக்க மாட்டேன். இல்லை, நீங்கள் யாராச்சும் இருப்பாங்களே? இல்லை, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களே இவங்க நல்லா நடிக்க வச்சிருவாங்க, அதுதான் ப்ராப்ளமே. அப்படியா? ஆ, இந்த மாதிரி சே என்னது இந்த மாதிரி நடிக்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே யாருமே வைக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கீதா தான் உங்கள் பேர் ஆக்சுவலாக? கீதாஞ்சலி. கீதாஞ்சலி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சின்ன தெரிய மாதிரி வெள்ளி திரையிலும் நீங்கள் வந்து கலக்கணும் அப்படின்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு.